அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர தாத்தா காலில் விழணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இதோட தாற்பயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் குருவை பார்த்தா கண்டிப்பா நம்ம அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அதோட தாற்பயம் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது இல்லை? இந்து மதம் வந்து எப்போ தோன்றுச்சுன்னு மனுஷனால் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரு தேதி இருக்குது இல்லையா? ஆனால் இந்து மதத்தினுடைய கோட்பாடு மூடத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடை தான் இன்றைக்கி எல்லா மதமும் பின்பற்றின்னு இருக்குது இல்லையா? இந்து மதத்தில் ஒரு கடவுள்கிட்ட போனால் இது இப்போ கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்படியே நீட்டாக சாஷ்டாங்கம்னு பேர் இருக்கு, அப்படி விழறாங்க. அப்படி விழக்கூடாது. புட்டத்தை மேலே தூக்கி தலையை கீழே தாழ்த்தி தான் வழிபடணும். இது வந்து இந்த மதத்தில் இல்லை, இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சான் அதை இன்றைக்கி உலக மதங்கள்லாம் பின்பற்றிக்கின்னு இருக்குது. எல்லா மதத்துலேயும் அப்படி தான் கும்பிடுவோம். காரணம் என்ன? கடவுளை அப்படி கும்பிட சொன்னாரா அப்படின்னா, நான் பல முறை சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு இல்லையா? இப்போ ஒரு கரண்ட்டு வரணுன்னா நியூட்ரல் பேசுவணும். வெறும் பேசு ஒரு 1000 வாட்ஸ் வந்தாலும் ஒரு பல்பு வச்சா எரியாது, ரெண்டும் சேர்ந்தால் தான் எரியும். அது மாதிரி ஃபேஸுன்றது மனுஷனுடைய தலையில் இருக்குது, நியூட்ரல் இருந்து இடுப்பில் இருக்குது. நீ அந்த புட்டத்தை தாழ்த்தி கும்பிடும்போது அந்த நியூட்ரல் வந்து இந்த ஃபேஸை தொட்டு போகும்போது தான் மனுஷன் சீராக இருப்பேன். இதுக்காக தான் கும்பிட சொன்னானே தவிர, கடவுளுக்கு நீ எப்படி கும்பிட்டா கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. இதை கும்பிட்றது காரணம் நீ சீராக இருக்கணும். சீராக இருக்கணும்னா அந்த இடுப்பில் இருக்கிற நீர் முதுகு தண்டு வழியாக தலைக்கு ஏறி மூளையை சுற்றி திருப்பி இடுப்பில் இறங்கும் போது மனிதன் மனிதனாக வாழ்வான். அதுக்காக தான் அந்த வழிபாடு. சும்மா முட்டாள்தனமெல்லாம் வைக்கல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது சில பேர் தெரில. இப்போ நம்மளாண்டியே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அப்படியே குஞ்சுக்கு நிற்கிறாங்க. மந்தி மாதிரி, மந்தி என்ன தெரியுமா? என்னது மந்தி? மந்தி தமிழில் சொல்லலாம். அது சொல்லு மங்கி மங்கின்றிய மந்தின்னா குரங்கு. அந்த மந்தி மாதிரி குஞ்சு நிற்கிறானே தவிர, ஒரு குரு கிட்ட போகிறோம் எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒன்று தெரில. எங்கே அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? இல்லை அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது எந்த புள்ள கேட்டான்? அதனால் அவன் மனசுக்கு என்ன தோணுது, அதனால்தான் நான் சொல்கிறது அன்பே சிவம் மனமே குருன்னு ஏன் சொல்கிறேன். அவன் மனசுக்கு இந்த ஆளுக்கிட்ட காலில் ஊழானா நீட்டாக பூந்துருவான். இந்த ஆளுக்கிட்ட போய் நான் ஏன் என் காலில் ஊனன்னு சொன்னால் குஞ்சுக்கு நிற்பான். அதனால் அவன் மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் வாழ்வானே தவிர, மற்ற குரு சொல்கிறதோ அப்பா அம்மா சொல்கிறதோ ஆண்டவன் சொல்கிறதையோ எவன் தான் மனுஷனும் கேட்க மாட்டான். மனம் சொல்கிறது தான் கேட்பான். மனிதனுடைய பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனிதன் மனம் தான் வழி நடத்துது அவனை. அவனுக்கு உண்மையான குரு எதிரானா மனுஷனுக்கு மனம் தான், மற்றதெல்லாம் கடவுள் கடவுள்லாம் அப்புறம் தான். அதனால் மனம் வழி நடத்துது. ஆனால் மன வழிபடி அவன் செயல் நடக்குது. அதனால் மனசை முதல்ல சீர்திருத்தணும். பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இதெல்லாம் தெரியணும். ஆனால் சில அப்பா அம்மா அங்கே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் சில பேர் சொல்லி கொடுக்குறான், சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய அடிப்படை அந்த இடுப்பு நீர் இறங்கணும், அதுதான் அதனுடைய பேஸ். அது நீ நீட்டாக ஊந்தீங்கன்னா அந்த இடுப்பு நீர் வராது. இதுக்காக தான் இறைவங்கிட்ட இப்போ பிள்ளையார்கிட்ட போனால் நல்லா 4 கொட்டு போடணும், ஒரு 3 பக்கம் சுற்றணும். பிள்ளையார் சுற்ற சொன்னார் அவனை. 2 தோப்பக்கரணம் போடணும். ஏன் போடணும்? இதனால் பிள்ளையாருக்கு என்ன நன்மைனா, ஒன்றும் இல்லை, உன் உடலுக்கு நன்மை. உன்னுடைய இயக்கங்கள் சரியாகட்டால் கடவுள் வழிபாடு வச்சுக்கிறத தவிர, கடவுளுக்கு நீ வழிபாட்ட ஒன்றையும் கிடையாது. இந்த மனிதனுக்கு ஒரே உன் உடம்பு இப்படி இயங்கணுண்டானா நீ செய்ய மாட்டேன். அதனால் கடவுள்றாது அதுக்கிட்ட செய்தானா தான் செய்வேன். அதுக்காக இதெல்லாம் அமைச்சிக்கிறத தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா? இந்த வழிபாடு முறைகளை கட்டு தெரிஞ்சுக்கணுமாவே நம்ம உடல் சீராக இருக்கும். இதுதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த பெரியவங்க இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்காரனும் அப்படி தான் கும்பிடணும். மதம் வேறு, ஜாதி வேறு, இனம் வேறு, நாடு வேறு, ஆனால் வழிபாடு மட்டும் ஒன்று தான் உலகம் புள்ள. காரணம் இறைவன்ற ஒருவன் தான், வழிபாடு ஒன்று தான்.
அதில் எந்த மாற்றங்கள் மதங்கிறதெல்லாம் அது அப்புறம் மனுஷன் வழிபாடு ஒரே மாதிரி தான் உலகம் உள்ள இதுதான் நண்பர்கள். சுவாமி, ஒரு பெண் வந்து பிரசவிக்கும் போது அவரோட கணவன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது. சரி, ஆனால் இந்த காலத்தில் வந்து கணவன் கண்டிப்பாக உள்ள வரலாம், வரணும் அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஸோ இதை நம்ம எப்படி கையாளணும்? நீங்க சொல்றீங்க ஒரு மனைவி பிரசவம் ஆகும்போது கணவன் பார்க்க கூடாது, அங்க இருக்க கூடாது. முஸ்லீம் இருக்கிறானே பொண்ணு பார்க்கும்போது, இப்ப நம்ம மதத்துல எல்லாம் பொண்ணு பார்க்கணும் புள்ள போய் பார்த்து இது நல்லா இருக்குது இதை கட்டிக்கிறேன் இல்லை இது நல்லா இல்லை எனக்கு வானான்னு சொல்லிட்டு வந்துடுவான் இல்லையா. இதெல்லாம் இந்து மதத்தில், முஸ்லீம் மதத்தில் பொண்ணை பார்க்கக்கூடாது, மாப்பிள்ளை கட்டில் கல்யாணம் பண்ணி போகிறோம் பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா எதை சொன்னாங்களோ அதை காட்டணும். அது கூட அப்பா அம்மா கல்யாணம் தண்ணி கூட அவன் பொண்ணை பார்க்க முடியாது, ஏன்னா மூஞ்சில் பூ விட்டு விடுவாங்க. அப்போ அதை என்னன்னு சொல்கிறது, அது எவ்வளோ கொடுமை. இவன் கட்டிக்கு போகிற பொண்ணியை பார்க்காத, ஒரு நொண்டிய புஷ்ணம் வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது, ஒரு ஊமையை புஷ்ணம் வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் கட்டுறான்னா கட்டணும், இது அவங்களுடைய கோட்பாடு. இந்த குழந்தை பிறக்கும்போது ஏன் அந்த கணவன் அங்கே இருக்க கூடாது அப்படின்னா, சில கணவனுங்க இவ குழந்தை பிறக்கும்போது போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவனும் உண்டு. ஆமாப்பா, ஆமாம், இவகிட்ட மல்லு கட்ட முடியாது, இந்த சாக்கிலையாவது ஓய்ஞ்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவன் சிலர் உண்டு. அதே சில கணவன்கள் தான் மனைவி மேலே உயிரியை வச்சுங்கிற கணவனும் உண்டு. அந்த குழந்தை பிறக்கிற அந்த துடிப்பு வந்து இவனால் தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாததால் நீ அங்கே போக வேணா. நானே எந்த சாவு வீட்டுக்கும் போக மாட்டேன், ஏன்னா சாவுன்றது எனக்கு சகஜம், ஆனால் அங்கே அழுகுறாங்க தெரியுமா, அது நம்ம மனசுக்கு எடுத்துரும், அதனால் நான் அங்கே போக மாட்டேன். அதனால் இந்த கணவன்மார்கள் மனைவி அந்த துன்பப்படுறத கணவன் பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காக அங்கே போகக்கூடாது. குழந்த பிறந்த உடனே நீ தூக்கி வச்சு தலைமையில் வச்சு தெரி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. கரெக்ட் தான் சார். சுவாமி, நம்ம ஒரு ப்ராப் சொல்வோம், களவும் கற்றுமறை அப்படின்னு சொல்வோம், கரெக்டா? ஸோ அப்போ களவு அப்படிங்கிறது அது ஒரு சரியான செயல் இல்லை, அதை என்ன கற்றுமறைன்றாங்களே, அதோட அர்த்தம் பின் அர்த்தம் என்ன? களவு இல்லை, களவுனா திருடு. களவும் வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தம் மாறிப்படும், செயல் மாறிப்படும். களவுனா திருடுன்னு அர்த்தம், அதை திருடி பழகன்னு சொல்லலை யாரும். நீ ஏன் சொல்கிற அதை, களவும் கற்றுமறை, எல்லாம் கற்றுக்கோ ஆனால் எல்லாத்தையும் விட கற்றுக்கோ. கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் தனியாடிக்கு போவான், ஃப்ரெண்டு கூப்பிடுவான், உனக்கு தனியாடிக்கிற பழக்கமே கிடையாது, ஃப்ரெண்டு கூப்பிடுவான், ஏ நான் தனி சாப்பிட, இல்லைடா ஒரு நாளைக்கு ஜாலியாக வாடணும், ஒரு நாளைக்கு போனான்னா அப்புறம் இவன் ஃப்ரெண்டை கூட்டு போவேன்ட்டு ஆகிடும். ஏன்னா எல்லா உலக பழக்கங்களும் அவன் அடையிறது ஈஸி, ஆனால் அந்த உலக பழக்கத்திலேருந்து அவன் வெளியே வர்றது கடினம், வர முடியாது, அவன் அதிலேயே மாண்டு போயிடுவான். அப்போது பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அனுபவம் வேணுமா, எல்லாத்தையும் செய், ஆனால் அந்த அனுபவத்தை அதில் தெரிஞ்சுக்கின பிறகு அதை விட்டுட்டு வெளியே வந்துடு. அப்போது நீ நாலு பேருக்கு எல்லா அனுபவமும் உனக்கு கிடைக்கும் நீ சொல்ல முடியும், ஆனால் நீ அனுபவம் இல்லாத மண்ணாங்கட்டி மாதிரி உட்காந்தா நீ யாருக்கு உதவு, நீ யாருக்குமே உதவ மாட்டே. அதனால் சொன்னாங்க, களவும் கற்று மற, கற்றுக்கோ, கற்றுக்கிறதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இவன் தான் விடமாட்டுறானே, பூனை குட்டி மாதிரி மடியில் எல்லாம் கூட்டின்னு தூக்கி தீரிறான், அப்புறம் எங்கேருந்து மறக்கிறது, இதாம்மா அதுக்கு பொருள். உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுலையும் என்னுடைய சார்பிலையும் உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரு எப்போவுமே ஆசிரமத்தில் இருப்பார் அப்படின்ற நினைவோடு என்ன பண்ணிடுறாங்க, என்றைக்கு வரேன் போகிறேன்னு கூட ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, நேராக கிளம்பி அவங்க வந்துடுறாங்க. ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கூட சரி மூடி இருக்குதுன்னு போயிடலாம், ஆனால் ரொம்ப தூரத்தில் 600 கிலோமீட்ரு 800 கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு ஆசிரமம் மூடி இருக்கும்போது போகும்போது அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன்,
பௌர்ணமிக்கு மட்டும் வாங்க, இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க பௌர்ணமிக்கு முன்னால் வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நானும் அங்கே இருப்பேன், உங்களுக்கு எல்லா சலுகையும் அங்கே கிடைக்கும். அதே நேரத்தில் பௌர்ணமியை தவிர முன்னால் தவிர மற்ற அன்டைமில் வரும்போது ஆசிரமம் மூடி இருக்கும். அப்படி மூடி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏமாந்து போக வேண்டியதாகுது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறமா இந்த லேடிஸுங்க ஜென்ஸுங்களுக்கு வந்து நம்ம அங்கே வேஷ்டி டவல் வச்சுருக்குறோம், அந்த வேஷ்டி டவல் வந்து நம்ம லாபங்கம் வச்சு விற்கிறது கிடையாது. கடையில் எவ்வளோ விற்கிறாங்களோ அதே வேலை தான் அங்கே வாங்க முடியாதுன்றதுக்காக நம்ம வாங்கி வச்சுருந்து கொடுக்குறோம். ஆனால் லேடிஸுக்கு புடவையோ ஜாக்கெட்டோ நம்ம வைக்க முடியாது, செட் பண்ண முடியாது. ஏன்னா சிலர் சுடிதார் போட்டிருப்பாங்க, சிலர் சாரீ கட்டின்னு இருப்பாங்க, அதை அங்கே செட் பண்ணி வைக்க முடியாததால் தயவுசெய்து யாராவது உபதேசம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை புடவையும் வெள்ளை ப்ளவுஸும் கட்டிக்குங்க. அதே நேரத்தில் சில பேர் புடவை கட்டாதவங்க வெள்ளை கலர் இல்லாமல் சுடிதார் போட்டுன்னு வாங்க, அது பிரச்சனையே இல்லை. கலரில் இங்கே துணிக்கு இல்லாமல் வந்துட்டிங்கன்னா அது உபதேசம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒயிட்டில் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்கும்போது நீங்கள் மட்டும் கலர் துணி கட்டின்னு வந்தோம்னா உபதேசம் கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் பல பேருக்கு வருத்தப்பட்டு போகிறாங்க. நீங்கள் வரும்போது வெள்ளை சாரி வெள்ளை ப்ளவுஸ் அதை கையில் எடுத்துன்னு வந்து இங்கே ஆசிரமத்தில் மாற்றிங்க. வரும்போது நீங்கள் கலர் கட்டின்னு வந்தாலும் பரவாயில்ல, ஆசிரமத்தில் வந்து வெள்ளை புடவையும் வெள்ளை ஜாக்கெட்டும் மாற்றிக்கணும். அதே மாதிரி சுடிதார் தான் போடுறன்றவங்க வெள்ளை கலர் சுடிதார்க்கா எந்த கலரும் இல்லாமல் எடுத்துன்னு வந்து ஆசிரமம் வரும்போது நீங்கள் கலர் போட்டுன்னு வந்தாலும் ஆசிரமத்தில் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கணும். இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு வார்த்தை விஷயத்த சொல்லிக்கிறேன். பிரம்மசூத்திர குழு சார்பில் 4 புக்கு இங்கே வெளியிட்டு இருக்கிறோம். ஒன்று சீடர்கள் கேள்விகளும் குருவின் பதிலும் அப்படின்ட்டு ஒரு புக்கு. இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா பல சீடர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் சொன்ன பதில்கள் இருக்கும். அது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியும் அதில் இருக்கலாம். அதை கேட்கும்போது உங்களுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போயிடும். இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அடுத்தது மௌனம் பேசுமா அப்படின்ற ஒரு புக்கும் வெளியிட்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெளியிட்டுருக்குறோம். இப்போ 2வது முறை இதை வெளியிட்டிருக்கிறோம். இந்த மௌனம் பேசுமான்ற புக்கை படிச்சிங்கன்னா ஞானத்தை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்ற புக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த சரமன்னா என்ன, பரமன்னா என்ன, சரமன்னா உயிர், பரமன்னா இறைவன் அப்படின்றத பற்றி இதில் எழுதியிருப்போம். இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞானத்துக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது 3 இல்லாமல் இது 4வது புக்கு. கனடாவிலேருந்து சிவகுமாரன் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இதை படித்தீங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நான் எப்படி இந்த ஞானத்தை அடைஞ்சேன் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 புக்கும் சேர்த்து 525 ரூபா ஆகுது. இந்த 525 ரூபா உங்களுக்கு வந்து வாங்கிக்க முடியாதவங்க சரியான அட்ரஸ் சிவகுமாருக்கு அமிச்சிங்கன்னா அவர் சிவகுமார் உங்களுக்கு புக்கு அமுச்சிட்டு கூட பணம் அமுச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, இல்லை பணம் அமுச்சு அட்ரஸும் அமுச்சிங்கனாலும் பரவாயில்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணம் அனுப்ப தேவையில்லை, முதல்ல புக்கு வாங்கிக்கோங்க. புக்கு வரும்போது அது எவ்வளோ சார்ஜின்றதை அப்போ சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கலாம். லோக்கலில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து புக்கு வாங்கினாலும் சரி. 4 புக்கும் சேர்த்து 525 ரூபா. அந்த புக்குங்களை வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும், ஆசிரமத்தினுடைய அட்ரஸும் கிடைக்கும். அது சிவகுமாரை காண்டாக்ட் பண்ணிக்கினீங்கன்னா அந்த புக்கை உங்களுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடுகள் பண்ணி தருவார். அதனால் நீங்கள் அதை வாங்கி படித்து பயனடையலாம். ஆசிரமம் கட்டிக்கின்னு இருக்கிறோம். இப்போது ஆசிரமத்து மேலேயே கட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஆசிரமத்து மேலே கட்டினோம்னா 3 ரூமுக்கு மேலே போட முடியல. அதனால் எங்கள் பசங்களுக்கு 1 கிரவுண்டு இடம் இருந்தது. அந்த 1 கிரவுண்டு இடத்த ஆசிரமத்துக்காக நான் எடுத்துக்கினேன். இப்போ அதில் தான் நாளையிலேருந்து வேலை துவங்குறாங்க. அந்த வேலைக்காக முடிஞ்சவங்க உதவி பண்ணிங்கன்னா அந்த ஆசிரமத்தினுடைய அந்த தங்கக்கூடிய இடம் சிறப்பாக கட்டி முடித்து வர வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். போன மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு லைனில் நிற்கிற அளவுக்கு ஜனம் ஆகிப்போச்சு. அதனால் அந்த பாத்ரூம் இருக்கிற பாத்ரூம்லாம் இடிச்சுட்டு 4 பாத்ரூம் 4 லெட்டின்கள் கட்டினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹீட்டர் போட்டு வச்சு அந்த குளிர்காலத்தில் குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இப்போ வேலை நடந்துக்கின்னு இருக்குது. அதனால் முடிஞ்சவங்க நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அது கொஞ்சம் பலன் கிடைக்கும், அதை சீக்கிரமாக கட்டி முடிப்பேன்.
அதனால் எல்லாரும் சேர்ந்து உங்கள் முடி யாரையும் கட்டாயமே கிடையாது. இது முடிஞ்சவங்க கொடுக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க கொடுங்க, முடியாதவங்க யாரும் சிரமப்பட வேணாம். ஏன்னா ஒரு உதவி பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணிவிட்டு நம்ம சிரமப்படக்கூடாது. அதனால் முடிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்க, முடியாதவங்க யாரும் கஷ்டப்பட வேணாம். அது நடக்கிறது நாலு பேர் உதவி பண்ணுவாங்க, நடக்கும். நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய ஆத்ம வணக்கம்.